ஆணையர்கள் நியமனத்தில் முறைகேடு நடக்கிறதா? தேர்தல் ஆணையர் அருண் கோயல் நியமனம் தொடர்பான கோப்புகளை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஒன்றிய அரசால் நியமிக்கப்படும் தேர்தல் ஆணையர்கள் பிரதமரை எப்படி கேள்வி கேட்பார்கள்? தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி. பாஜகவில் நடக்கும் உட்கட்சி பூசலை திசை திருப்பவே கருவியாக பழனிசாமி செயல்படுகிறார். ஆளுநரிடம் பழனிசாமி அளித்த புகாருக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. பிரதமரின் உழவர்கள் நிதியுதவி திட்டத்தில் பயனாளிகள் குறைப்பு. ஒன்றிய அரசின் முடிவு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக விவசாயிகள் வேதனை. உயர்சாதி ஏழைகளுக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டு வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு. மத்திய பிரதேச காங்கிரஸ் நிர்வாகி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வருகிறது. கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புதிதாக கட்டப்பட்ட மைதானத்தில் இறகு பந்து விளையாடி உற்சாகம். ஆண்டுகளாக தேர்தல் பரப்புரைக்கு தடை விதிக்கும் குஜராத் கிராமம். வாக்களிக்காதவர்கள் 51 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் கட்டாயம். நடிகர் விஜயின் வாரிசு திரைப்படம் தெலுங்கில் வெளியாவதில் எந்த சிக்கலும் இல்லை. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி விளக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.